வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அமேசானில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெல் சிம்பிள் வரும், கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமேசானில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி பார்த்திங்கன்னா வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா டிசேபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாமே, அதாவது வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து எனேபிள் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமானு கூட நீங்கள் நினைக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லா பொருட்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அமேசானில் கேஷ் ஆன் டெலிவரி எனேபிளில் இருக்காது, டிசேபிள் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ சில பொருட்களுக்கு வாங்கக்கூடிய நம்ம சில பொருட்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி எனேபிள் இருக்கும். ஸோ மற்ற பொருட்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து பே பண்ணால் தான் வந்து பொருளே வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ண முடியும். ஸோ பே ஆன் டெலிவரி வந்து பண்ணால் தான் நமக்கு வந்து பொருள் வந்து வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இல்லைனா வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த பொருட்களை வந்து ஆர்டர் பண்ணவே முடியாது. நமக்கு என்ன தேவையோ ஸோ அந்த பொருட்கள் ஆர்டர் பண்ணும்போது சில நேரங்களில் கேஷ் ஆன் டெலிவரி எனேபிள் ஆகும், சில நேரங்களில் வந்து எனேபிள் ஆகாது. அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா வந்து அமௌண்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த பொருட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து எனேபிளே வராது. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பே ஆன் டெலிவரி தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் இருக்கும், பே ஆன் டெலிவரி இருக்காது. எல்லாமே கேஷ் பண்ணி, அதாவது கேஷை கொடுத்து தான் நம்ம வந்து பொருட்களை வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 2-3 வருடங்களாக பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பே ஆன் டெலிவரி பண்ணுற மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து கேஷ் ஆன் டெலிவரி எனேபிள் பண்ணுறது, அதாவது பே ஆன் டெலிவரி இருக்கிறதே நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் எனேபிள் பண்ண முடியும். இது ஸ்மால் ட்ரிக் தான். ஸோ இதை வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து 100% ஒர்க் ஆகுது. ஸோ அது எப்படின்னு தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது நம்ம வந்து அமேசான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். நான் என்ன வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து எம்ஐ பேண்டோட ஸ்ட்ராப்பு, எம்ஐ பேண்ட் 4 ஸ்டாப். இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த 149 இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிக்கிட்டு பை கொடுங்க. அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அட்ரஸை கொடுத்துக்கிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பே ஆன் டெலிவரின்னு தான் இருக்கும், கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ வரமாட்டேங்குது, அது என்னென்னு தெரியல. ஸோ அந்த COVID-19 காரணமாக அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கேஷ் ஆன் டெலிவரி வரமாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரியே கொண்டு வர முடியும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பே ஆன் டெலிவரி கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் டெபிட் கார்டில் வந்து பணம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பணம் இல்லாமல் ஒரு டெபிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டெபிட் கார்டில் அமௌண்ட் இருக்கக்கூடாது, 0 பேலன்ஸில் உள்ள ஒரு டெபிட் கார்டை எடுத்துக்கோங்க. அதுவும் அது வந்து ஆக்டிவேஷனில் இருக்க மாதிரி பார்த்துங்க, அந்த டெபிட் கார்டாக இருக்கணும். டெபிட் கார்டை எடுத்துக்கிட்டு ஸோ அதில் பார்த்திங்க வந்து நம்பரை வந்து கொடுங்க. நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. இல்லை கொடுத்துட்டு யாரோ வருது 188, அதாவது 188 ரூபா வருது இல்லையா. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து பிளேஸ் யுவர் ஆர்டர் அண்டு பேன்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ ஓடிபியை போட்டுப்போம். சரி, ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட்டு வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ கன்ஃபார்மிங் பேமெண்ட் வித் யுவர் பேங்க் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். பேமெண்ட் இஸ் டிக்ளைண்ட், ஸோ ரிவைஸ் பேமெண்ட் கொடுங்க. இல்லை பார்த்திங்க அப்படின்னா வந்து யுவர் ஆர்டர் பிளேஸ்டு, தேங்க்யூ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பணமே வந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கவே இல்லை, பட் இருந்தாலும் ஸோ ஆர்டர் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஸோ டெலிவரி டேட்டும் கொடுத்துட்டாங்க.
ஸோ நம்ம வந்து ஆர்டரில் வந்து நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் நான் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பண்ணு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து செகண்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து வெனஸ்டேன்னு போட்டுருக்கு பாருங்க, அது ஆல்ரெடி பண்ணது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இதாகிடுச்சு, அவங்க பேக்கேஜ் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டாங்க. 30ஆம்தேதி இதாகிருக்கு, நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், அதாவது வெனஸ்டே நவம்பர் 3ஆம்தேதி வந்து நமக்கு வந்து கையில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து பே ஆன் டெலிவரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது பே ஆன் டெலிவரியில் நான் இது பண்ணியிருக்க மாதிரி கொடுத்தேன். ஆனால் அமௌண்ட் வரைய வரைக்கும் நம்ம வந்து நான் வந்து பே பண்ணலை. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணது, ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணது, இதுக்கு வந்து நான் பேமெண்ட் எதுவுமே பண்ணலை. ஆனால் பே ஆன் டெலிவரினு கொடுத்துருக்காங்க, இது வந்து உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி மாறிடுது. நான் அதுக்கான மெசேஜை காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க, கீழே பாருங்கள். யுவர் ஆர்டர் ஃபார் கடைசி இது, யுவர் ஆர்டர் ஃபார் சோன்ஸ் ஏடிஜே இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கன்வெர்ட்டட் டு கேஷ் ஆன் டெலிவரி, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லி கன்வெர்ட்டட் டு கேஷ் ஆன் டெலிவரி, தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் வித் அமேசான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ பேமெண்ட் வந்து ஃபெயில்டு ஆகிடுச்சி, ஸோ நம்ம இது பண்ணுற பேமெண்ட் வந்து ஃபெயில்டு ஆகிடுச்சி. ஏன்னா பணம்தானே வந்து உங்களுக்கு வந்து டெபிட் பண்ணுவாங்க, ஸோ பணம்லாம் இப்போ ஃபெயில்டு ஆகிட்டு. ஸோ அதை இப்போ பணம்லாம் ஃபெயில் ஆகாது, மீன் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரிக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. ஸோ இதான் சிம்பிள் மெத்தடு. ஸோ உங்கள்கிட்ட பணம் இல்லைனா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இது பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதேமாதிரி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு இது மாறிடும். நம்ம இதுக்கு வந்து இன்னும் பேமெண்ட் பண்ணலை, ஏன்னா அமௌண்ட் இருந்தால் தான் டெபிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமேசானில் வந்து எப்படி வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சொன்ன முறையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.